இன்று இலங்கையிலே தலைவிரித்து ஆடுகின்ற இந்த கொரோனா தொற்று நோய் பல்வேறு பகுதிகளிலே இன்று முடக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எல்லோரும் தெரிந்த விஷயம் அந்த வகையிலே கடந்த காலங்களிலே தேர்தலையும் இருபதாவது திருத்த சட்டத்தையும் அரசாங்கம் நிறைவேற்றி கொள்ளு கொள்கின்ற பொழுது இந்த கொரோனாவுக்கான அதிக அக்கறை செலுத்தவில்லை என்பதையும் இப்பொழுது அதிகமான கொரோனா நோய் பரவலாக இருக்கின்ற காலகட்டத்திலே இப்பொழுது இந்த இந்த நோய் தடுப்பு நோய் தடுப்பதற்கு அரசாங்கம் முற்று தன்னுடைய செயல்பாட்டை மறந்து செயல்படுவதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது கடந்த காலங்களிலே இந்த செயல்பாடு இருந்தாலும் கூட அந்த தங்களுடைய இந்த ரெண்டு தேவைகளையும் வெற்றி கொள்வதற்கான நடவடிக்கை எடுத்திருந்தது ஆனால் இன்று இந்த கொரோனா அதிகமாக அதிகரிக்கின்ற இந்த நேரத்தில் இதை கைவிட்டு செயல்படுவதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது மக்கள் பல்வேறு இன்னல்களை இன்று சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் இப்பொழுது எல்லா பகுதியையும் முடக்கி இந்த கொரோனா நோயை தடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுக்க ஆனால் அந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது அதை செய்வதற்கு அரசாங்கம் தடுமாறி வருகின்றது ஆகவே குறிப்பிட்ட கம்பகா மாவட்டத்தில் மட்டும் இப்பொழுது ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பதாக நாங்கள் அறிகின்றோம் ஆகவே ஏனைய பாகத்திலும் இதை முடக்கி இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்றால் இன்று அதிகமாக சமூக பரவலாக இது விரிவடைந்து வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த கொரோனா தொற்றை தடுப்பதற்கு அரசாங்கம் தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த வகையிலே இன்று நூரெலிய மாவட்டத்திலும் இந்த கொரோனா நோய் அதிகரிப்பதை நாங்கள் அதிகாரிக்கக்கூடியதாக இருக்கின்றது நூரெலிய மாவட்டத்திலே கிட்டத்தட்ட இருபத்தாறு பேருக்கு இப்பொழுது இந்த கொரோனா உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே அம்பகமுவ பகுதியிலே விசேஷமாக தோட்ட தொழிலாளர்கள் வாழ்கின்ற அம்பகமுவ பிரதேசத்திலே பதினெட்டுக்கு பதினெட்டுக்கு மேற்பட்ட தொற்றாளர்கள் இன்று உறுதி செய்யப்பட்டு அவர்களை த சிகிச்சைக்காக அனுப்பியிருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே உங்களுக்கு தெரியும் தோட்டப்பகுதியிலே இந்த நோய் வந்தால் அதிகமாக பரவக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாகவே இருக்கின்றது ஆகவே இதை தடுப்பதற்கான நடவடிக்கையை இன்று நூறெளியம் மாவட்ட சுகாதார பணிப்பாளர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது நான் இன்று காலையில் இந்த எங்களுடைய கந்தூரிலே இருந்து வேலை செய்து கொண்டிருக்க பொழுது பல இடங்களில் இருக்கின்ற பிஹெச்ஐமார்களும் அதே போல் எம்ஹெச்மார்களும் எங்களுக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நூறெளிய தொற்று அதாவது நூறெளிய சுகாதார பணிப்பாளர் எங்களுடைய தொலைபேசிக்கு கூட அவர்கள் அவர்கள் ஆன்சர் பண்ணுற அதாவது அவர்கள் பதிலளிப்பது இல்லை என்பதையும் சுட்டி காட்டினார்கள் ஆகவே அந்த வகையிலே நான் இன்று இப்பொழுது கொழும்பிலே இருக்கின்ற மேலதிக சுகாதார பணிப்பாளர் திரு சுனில் டி அல்விஸ் அவர்களுக்கு இதை பற்றி முறைப்பாடு செய்திருக்கின்றேன் அவர் பேரிலே இருக்கின்ற இந்த குற்றச்சாட்டை நிவர்த்தி செய்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து வேறொரு வரையாவது இங்கே நியமித்து நூரலிய மாவட்டத்திலே பரவுகின்ற ப பரவுகின்ற இந்த தொற்றை நிறுத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள்